சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பியினித்தான் நல்காயே. சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். இரு அருள் அனுபவம் பெற்ற அடியவர்கள் எப்படி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். ஒரு சேனாநாவிதன் அப்படின்னு ஒரு கதை. அந்த சேனாநாவிதன் என்ன பண்ணா, சதாவும் பேரண்டாற்றலோடு தொடர்பு கொளிச்சு வச்சிருப்பான். அவன் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் அவன் எம்பெருமானே என்னை ஏன்று கொண்டவனே என்னை ஆண்டு கொண்டவனே நான் உனக்கு ஆட்பட்டு இருக்கிறேன் சதாவும் அதே நினைவு அதே சிந்தனை அப்படியே இருக்கிறான். இவனுக்கு அரசன் வந்து மானியம் கொடுத்து ஒரு வருடாந்திர மானியம் கொடுத்து நிரந்தரமான ஒரு பணியில் அரசு பணியில் வைத்திருக்கிறான். அவனோடு கூட இருந்த உறவினர்களுக்கு இவன் மேலே எப்பவும் ஒரு பொறாமை. சதாவும் எப்போ பார்த்தானாலும் ஸ்ரீகிருஷ்ணன் மேலே பக்தி கொண்டவன். பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கான்னு அவன் பாட்டில் ஜாலரா போட்டுக்கிட்டே இருப்பான். பாண்டுரங்கா பண்டரிநாதா நான் பண்டரிபுரம் வரும் நாள் என்னாலோ நான் ஆட்பட்டு இருப்பது இந்த அரசனுக்கு. அவன் வந்து மாற்று சமயத்தை சேர்ந்த அரசன். அவன் முழுமையாக அவங்க மலிக்க மாட்டாங்க, கொஞ்சம் இப்படி நீண்ட தாடி வச்சுருப்பாங்க. அதனால் மாற்று சமயத்தை சார்ந்த அரசன் நான் பாண்டுரங்கன் பேர சொன்னாலும் பண்டரிபுரம் பேர சொன்னாலும் அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அவனுக்கு இவன் மேலே ஒரு பிரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் அன்றைக்கு அந்த அரசனுக்கு அதாவது இந்த ட்ரிம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லை, அது மாதிரி பண்ணிவிட்டால் அவனுடைய தோற்றப்பொழிவு அவனுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை அந்த அரசனுக்கு. அதனால் இவனை வேலைக்கு வச்சிருக்கிறார். இவனுக்கோ பண்டரிபுரம் போகணும் பாண்டுரங்கனை பார்த்துக்கணும். இவன் எவ்வளோ பெரிய மானியம் கொடுத்தானாலும் அதனால் பிரச்சனை கிடையாது. அந்த மானியத்தை அரசனே வச்சுக்கலாம். இவன் பண்டரிபுரத்தில் போய் எம்பெருமானுடைய திருமேனி கண்டு அவனுடைய திருவுலக்கம் செய்வித்து அவன் அங்கே போய் கூத்தாடணும் பாடணும் வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு நினப்பு. சதாவும் எம்பெருமானே நான் என்று வருவேன் என்று வருவேன், இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ துன்றும் அல வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்னு நான் இன்றைக்கு பண்டரிபுரம் வருவனோ நாளைக்கு வருவனோ நான் அந்த அருளடியவர்கள் கூட்டமெல்லாம் உன்னை பார்த்து உன்னுடைய பக்தி பரவசத்தில் மூழ்கி அவங்க சதாவும் அவர்கள் பாடும் பாடலும் ஆடலுமாக நின்று அவர்கள் கேளிக்கையாக உன்னை அனுபவிக்கும் அந்த அனுபவத்தை அந்த மகிழ்ச்சியை நான் பங்கு பெறுவது எப்போது அந்த மகிழ்ச்சியை நான் அடைவது எப்போதுன்னு சதாவும் அதே சிந்தனையில் இருக்கிறான். ஒரு நாள் அரசனுக்கு சேவை பண்ணுவதற்காக வேண்டி அவனுடைய பெட்டியில் எல்லா சாமான்களையும் எடுத்துக்கிட்டு அப்படி வரான். வந்துட்டுருக்குறான். பஜனை கோஷ்டி ஒன்று போகுது. அந்த பஜனை கோஷ்டியில் உள்ளவங்க எல்லாரும் பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதன் அடித்தாங்க. இப்போ எப்போவுமே இப்போ நாம்ளே இருக்கட்டும், ஒரு திருவாசகம் எங்கேயாவது நமக்கு மனதுக்கு பிடித்த இசையை பண்ணுறவங்க பாடினாங்கன்னா நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடலையோ மனதையோ நம்ம அசைப்போம். இயல்பு அது. அவங்க அசைச்சு பாடும்போது நாமளும் அசைப்போம். அவங்க அசைக்காமலே பாடினானாலும் சங்கீதத்தினுடைய லயத்தினால் மன ஒருமைப்பாட்டினால் நம்மளை அறியாமல் அதை கேட்போம். அதே மாதிரி ஒரு நல்ல பக்தி சொற்பொழிவு பேசுகிறவங்க உணர்வு உணர்ந்து எந்த பாடலையும் அந்த உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் எந்த இதை விளக்கிறதுக்கு அந்த பாடல்களை சொன்னார்களோ அவர்களோடு ஒன்றித்து இவர்கள் அந்த பாடத்தை எடுத்தார்கள். ஆனால் நாமும் அந்த உணர்வில் ஒன்றி நம்ம தலை தன்னால் ஆடி இந்த பொருளுக்கு இதுக்கு இந்த மாதிரி பொருள் அப்படிங்கிறத நம்மளும் உணர்ந்து அதை ரசித்து அப்படி கேட்போம். இது இயல்பு. இவங்க இந்த தாளம் லயம் ஸ்ருதி இவைகள் குறையாமல் அவர்கள் பாடிக்கொண்டு போவதை கேட்டவுடன் தன் நீண்ட காலமாக இவருடைய மனதிலும் உடலிலும் உணர்விலும் ஓடிக்கொண்டிருந்த எண்ணம் கரை புரண்டு ஓடி நாமும் அவரை போய் எப்படியும் பண்டரிநாதனை தரிசித்து விட வேண்டும்ங்கக்கூடிய எண்ணத்தில் பின்னால் போயிட்டார். தான் எடுத்துகிட்டு வந்த பெட்டியை மறந்துட்டார். அரசனுக்கு சேவை செய்ய வேண்டியதை மறந்துட்டார். எல்லாம் செய்தாச்சு. அன்னைக்கு அரசனுக்கு இவர் செய்யக்கூடிய சர்வீஸை இவர் செய்யலை. இவர் போயிட்டார். உடனே இதுக்காண்டியே காத்துக்கிட்டு இருந்தாங்க சொந்தக்காரங்க. அந்த பதவி தங்களுக்கு வந்துருச்சுன்னா தங்களுக்கு அரசு மானியம் வரும். ஆண்டு கணக்கில் நம்ம வாட்டில் நிம்மதியாக இருக்கலாம். அதனால் போய் அரசன்கிட்ட போய் என்ன இன்னைக்கு ஏன் சேனா வரலன்னு கேட்டார்.
சேனாநாயகன் பஜனை கோஷ்டியோடு பண்டரிபுரம் போயிட்டான். மாற்று சமயத்தை சேர்ந்தவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உடனே இவர் அங்கே போயிட்டார் அப்படின்ன உடனே, அப்படியா, நான் அவருக்கு எவ்வளோ மானியம் கொடுத்து நான் வச்சுருந்தேன், அவனுடைய தொழில் சுத்தமாக இருக்கும், என்னுடைய தோற்றப்பொழிவை அதை அதிகரித்து காட்டுங்கக்கூடிய அளவுக்கு நான் அதை வச்சுருந்தேன், அவன் என்னுடைய மதிப்பையும் நான் கொடுத்த பொருட்களையும் மதிக்காமல் அவன் பண்டரிபுரம் போகிறேன்னு சொன்னானா, அப்போ ஒரு ராஜாவுடைய சொல்லுக்கு மதிப்பு இல்லை, அவன் பண்டரிபுரம் போகிறேன்னா அது சொல்லு அவன் வைக்காமல் என்னுடைய அனுமதி பெறாமல் அவன் எவ்வாறு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சேனா வீட்டில் இருக்கிறானான்னு முதல்ல பார்த்துட்டு வான்னு சொல்லி சொன்னான். உடனே மந்திரி ஒரு ஆள் அனுப்பி சேனா வீட்டில் இருக்கிறாரான்னு பார்த்தோடனே சேனா பெட்டி எடுத்துகிட்டு அங்கே அரசவைக்கு தான் வந்தார்னு சேனா வீட்டம்மா சொன்னாங்க. உடனே பெட்டி எடுத்துகிட்டு அரசவைக்கு தான் வந்தார்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அரசவைக்கு வந்தவனை எங்கே காணும், தன் நாட்டு பிரஜை ஒருத்தன் காணாது போய்விட்டான், தன்னுடைய தொழில் செய்யக்கூடியவன், தனக்கு வேலை செய்யக்கூடியவன்னு இவர் யோசிச்சுட்டு சரி இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே மறுநாள் காலையில் சேனா வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறார். அவன் வரக்கூடிய நேரத்துக்கு முன்னாலேயே ஆள் அனுப்பிட்டார். அதற்கு முன்னால் சேனா அங்கே வந்துட்டான். சேனா அங்கே வந்த உடனே ராஜா பார்த்தார், வந்துட்டியா நீ நேற்று எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்டார். இவன் அதுக்கு பதிலே சொல்லலை, ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படலை, இவங்கிட்ட எது கேள்வி கேட்கணும்னு தோணலை. உடனே வாங்க ராஜா, நான் உங்களுக்கு நான் மிக அழகாக நான் உங்களுக்கு முகசவரம் செய்து விடுகிறேன் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அவன் ஒரு ஒரு சேரில் ஒரு துணியெல்லாம் விரித்து, அது ராஜாவுக்குரியது, மீதி யாரும் அதில் விரிக்க மாட்டாங்க, தனி அறைக்கு அவனுடைய ராஜசபையிலே இதுக்கான அறை இருக்குது, அந்த அறையில் கொண்டு போய் அவனை உட்காத்தி வச்சு இவன் தன்னுடைய பெட்டியெல்லாம் எடுத்து மிக அருமையாக அதை தீட்டிட்டு அந்த ராஜாவுக்கு அந்த ட்ரிம் பண்ணுற வேலையை அவன் பண்ணுறான். என் ட்ரிம் பண்ண ராஜா வந்து அப்படியே தன்னை மறந்து அந்த சேரில் சாஞ்சவர் அப்படியே தன்னை மறந்துட்டார். என்ன நடக்குன்னே அவருக்கு தெரியல. அப்புறம் இவர் அவருடைய இதை பார்க்குறாரு, பண்டரிபுர தோற்றத்தில் இந்த ஆளுடைய தோற்றம் நீல வண்ணமாக பண்டரிநாதனுடைய திருக்கோலமாக இவருக்கு தெரியுது. ஆனால் கையில் கத்தி இருக்கு, இவர் இவர் கண்ணை திறந்து பார்க்குறார், கண்ணை மூடுறார், இது இங்கேயும் அவரால் கண்ணை திறந்து இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியலை, கண்ணை மூடி இவரால் அமைதியாக இருக்கவும் முடியலை, ரெண்டும் கட்டானா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப பிரயாசையில் கண்ணை திறந்து இப்படி பார்த்தாரு. சேனாவே வேலை செஞ்சிட்ருந்தான். நீ சேனா நீ என்ன பண்ணுற, வழக்கமாக நான் உங்களுக்கு பண்ணுற கைங்கரியத்தை தான் பண்ணுறேன் ராஜா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வேறு மாதிரி தோற்றமும் உன்னுடைய ஸ்பரிசம் எனக்கு வேறு மாதிரி உணர்வுகளையும் தருகின்றது, இது எதனால் எனக்கு தெரியலையே ராஜா, நான் எப்பவும் போல தான் உங்களுக்கு வேலை செஞ்சிகிட்ருக்கிறேன். அப்படியா, சரிப்பா, அவன் நான் போயிட்டு வரேன் ராஜா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு அவன் போயிட்டான். ராஜா அந்த சேரில் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்தவர் அவர் உட்கார்ந்த நிலையிலே இருக்கிறாரு. ஒரு மௌன மௌனத்தில் அவர் போயிட்டார். இதுக்கடையில் பண்டரிபுரம் போனவனே ராஜா ஆள் விட்டு தேடி விட்டவங்க அவன் பண்டரிபுரத்தில் போய் சேனாயை பிடிச்சிட்டாங்க. சேனாநாயகனை கையோடு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து சேனாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன், பண்டரிபுரத்துக்கு போயிருக்கிறான், உங்கள்கிட்ட மானியமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தொண்டும் செய்யாமல் அவன் பண்டரிபுரம் போயிட்டான் அப்படின்னு நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. சேனா தன்னுடைய பெட்டியோடு இங்கே வந்துட்டான். வந்தவொடனே ஏன்பா நீ வந்து சேனா, அவங்க இவ சொல்ல எதுவுமே கேட்கலை ராஜா. அவர் சாயங்காலம் வரைக்கும் தன்னை மறந்துருந்தாரோ, அப்புறம் தன் நிலை பெற்று திரும்ப ராஜசபைக்கு வரல, அப்படியே தூங்க போயிட்டார். மறுநாள் காலையில் எழுந்துச்சு, சேனா எப்போது வருவான், சேனா எப்போது வருவான்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன். இதுக்குள்ளே சேனாவை கூப்பிட போன ஆட்கள் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சேனா வந்துட்டா ராஜா அப்படின்னோடனே சேனாவை கூட்டிகிட்டு ராஜா முன்னால் போனாங்க. இவன் பண்டரிபுரத்துக்கு போகிறேன், நீங்கள் எல்லோரும் போங்க. சேனா வந்தவுடனே, சேனா நேத்தைய மாதிரி எனக்கு ஒரு தடவை தொட்டு விட இந்த கண்ணத்தை, நேத்தைய மாதிரி நீ ஒரு 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 நீல வண்ணத்திலும் மாறி மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாயே அது மாதிரி எனக்கு கூட, திடீர்னு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டேன்னாயே, திடீர்னு எனக்கு ஒரு புல்லாங்குழல் ஊதுன காட்சியில் காட்சி கொடுத்தாயே, திடீர்னு உன் தலையில் ஒரு மயில் இறக்க இருந்தத, திடீர்னு நீ ஒரு 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 ஒளிவண்ண திருமேனி ஆணிய, எப்படி மாறி மாறி எனக்கு நான் கண்ணை திறக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வண்ணத்திலும் ஒவ்வொரு வடிவத்திலும் காட்சி கொடுத்தாயே, எனக்கு அப்படி மாற்றி மாற்றி நீ கொடுத்தா போதும், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன், நீ என்னை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போயிடாத, நான் சாயங்காலம் வரைக்கும் அந்த காட்சியை விட்டு என்னால் மறக்கவே முடியலை, நான் அரசவைக்கே போக முடியலை, எனக்கு மீண்டும் அந்த காட்சியை கூட மீண்டும் என்னை தொட்டுப்பாரு, மீண்டும் என்னை எனக்கு உன்னுடைய அந்த ஸ்பரிசம் படக்கூடிய நிலையை செய்ய, எனக்கு எப்படி ஆஹா அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, வர்ணிச்சுக்கிட்டே இருக்கான். சேனா பார்த்தான்,
ஓ, நாம் நமது தொழிலை மறந்து நமது கடமையை மறந்து நாம் எங்கேயோ போனால் நமக்காக வேண்டி இறைவன் அந்த பணியை செய்கின்றான். நாம் அவனுடைய நினைவிலும் அவனுடைய சிந்தனையிலும் எந்த பெயருக்கோ எந்த புகழுக்கோ தான் முன்னிற்க வேண்டுங்கக்கூடிய சுய சிந்தனை எது வயப்பட்டோ நான் எனதுங்கக்கூடிய கர்த்தவியத்தில் நில்லாமல் நான் இறை உணர்வு பெற வேண்டுங்கக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி நான் போகப் போய் இறைவன் எனக்காக வேண்டி எத்தொழிலையும் செய்வதற்காக வேண்டி அவன் இறைவன் வந்து உப்பு புளி மிளகாய் வாங்கி போடுவானா அப்படின்னு கேட்பாங்க. உப்பு புளி மிளகாயும் வாங்கி போடுவான். எப்போது இந்த தொண்டன் அவனுடைய பக்தியினால் அவனுடைய ஞானத்தினால் அவனுடைய வைராக்கியத்தினால் தன்னை மறந்து தன் தலைவன் தாழ்பட்டு எனக்கு பெயர் வேண்டாம் புகழ் வேண்டாம் செல்வம் வேண்டாம் எனக்கு எது வேண்டனா எனக்கு அவன்தான் வேண்டும்னு எந்த தொண்டன் நினைக்கிறானோ அந்த தொண்டனுக்காண்டி இறைவன் உப்பு புளி மிளகாய் வாங்கி போடுவான். அந்த தொண்டன் இருக்கும் இடத்திற்கு இறைவனே தேடி வருவான். இறைவன் தன்னுடைய அடியவர்களை அனுப்பி வைப்பான். இந்த தொண்டன் தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு தலைவன் தாளில் நின்று தனக்குன்னு எந்த சுகத்தையும் வைத்துக் கொள்ளாமல் தனக்குன்னு ஒரு பெயர் புகழ் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் பார்த்தான். நாம் செய்யலை, பகவான் நம் இடத்தில் வந்து செஞ்சிருக்கிறான். அவனுக்கு எப்படி புரிய வைக்கன்னு தெரியல. பிரபு, அந்த பிரம்மஸ்பரிசம் அநீர்வசனியம்னு சொல்லி நான் உன்னை தேடி அங்கே பண்டறிவிற வந்தேன். நீ என்னை தேடி நான் செய்யக்கூடிய இந்த தொழில் உனக்கு தேவையா? எனக்காக வேண்டி இந்த தொழிலையும் நீ செய்வதற்காக வேண்டி வந்தாயா? நான் பாவியாக போயிட்டேன், இப்போ அவன் புண்ணியாத்மாவை போயிட்டான். நான் வந்து உன்னை பார்ப்பதற்கு எங்கேயோ வந்தேன், நீ அவனை பார்ப்பதற்கு அவன் இருக்கிற இடம் தேடி வந்து விட்ட. அப்போ அவன் தானே புண்ணியாத்மா, அவனை கட்டி கொண்டு பிரம்மஸ்பரிசம் அநீர்வசனியம்னு சொல்லியிருக்காங்க. உன்னுடைய ஸ்பரிசத்தை பெற்றவன் அவன். அவனுடைய பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் கட்டி அணைத்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் நீ வேர்த்தாவி உள்மகிழும் அன்பர் உள்ளம் நிறைந்து உள்ளவன் நீ. அதனால் நான் அவனை கட்டி அணைத்து அந்த அருள் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்கின்றேன்னு சொல்லி அவனை கட்டி அணைத்து அந்த அருள் அனுபவத்தை இவன் பெற இவன் பெற்ற அருள் அனுபவத்தை அவன் பெற இரண்டு பேரும் ஒரு மௌன மௌனத்தில் கரைந்தார்கள். அந்த அருள் அனுபவம் அவர்கள் எப்படி இருந்தாங்க இதை பார்க்குறவங்க என்ன இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு யாருக்கு என்ன சொல்ல முடியும்? சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார். அந்த தேன் குடிச்ச வண்டு மாதிரியும் தியானம் பண்ற மோன மௌனத்திலையும் தேனிப்பார்ங்கிறதுக்கு இந்த இரண்டு இடத்தையும் கொடுக்கலாம். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார். உன்னுடைய திருவார்த்தை நீ எப்படி இருந்த என்ன செஞ்ச உன்னுடைய திருவார்த்தையை கேட்பார். சொன்னா நேற்றுக்கு நீ அந்த தண்ணி கோவலை வச்சிருந்தியா, அந்த தண்ணி கோலைக்குள்ளே நான் உத்து பார்த்தேன், அது உள்ள ஒரு நீலமியானி திருவேணி தெரிஞ்சிச்சு, அதில் ஒரு மயிலிறகு இருந்தது, உன் திருவார்த்தை கேட்பார் விரிப்பார். அது அதுக்கப்புறம் எப்படி இருந்தது? அவன் அதில் தொட்டுட்டு என்னை தொட்டான் பாரு, அந்த சுகமே தனி சுகம். அது மாதிரி இப்போ இருக்க நீ செஞ்சு காமிய, உன்னுடைய திருவார்த்தை கேட்பார் விரிப்பார் மெச்சுவார். இப்போ இது மாதிரி இதுக்கு முன்னால் உண்டான அடியவர்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், இப்போ எனக்கும் அப்படி வந்து செய்தாயா? விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். அப்போ எந்த திருநாமத்தை சொன்னதுனால் நமக்கு இந்த அருள் அனுபவம் வாய்க்கப்பெற்றது? எந்த நாமம் இந்த இத்தகைய சிறப்பு வாய்ந்தது? உன் திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காய். இப்படி உள்ள அருளடியவர்கள் கூட்டத்தில் நான் ஒரு காலத்தில் இருந்தேன், அவர்களெல்லாம் இருக்க இப்போ நான் மருளார் மனத்தோடு இப்பூமிக்கு வந்துட்டேன். இப்போ நான் போய் அவங்க முன்னால் போய் எப்படி நிற்கிறது? நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ, நான் அவங்க முன்னால் போய் எப்படி நிற்கேன்? பல்லிழிச்சிக்கிட்டு நிற்கவா? எவ்வளோ கேவலமாக சொல்கிறேன், நரிப்பாய் நாயே பல்லிழிச்சிட்டு அவங்க பக்கத்தில் போய் நிற்கவா? நம்பி இனித்தான் நல்காயே, இனி நீ தான் எனக்கு நம்பி, நீ தான் எனக்கு எல்லாமாகவும் இருக்கிறவன். நம்பின்னா என்னுடைய தலைவன் அப்படின்னு அர்த்தம். நம்பி இனித்தான் நல்காய், என்னுடைய தலைவா இனி நீ தான் எனக்கு இந்த அருள் அனுபவத்தை தர வேண்டும் அப்படி கேட்குறாரு.